அனைவருக்கும் வணக்கம். இனவெறியால் பழிவாங்கப்பட்ட ஜார்ஜ் பிளைட்டுக்கு தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் சார்பிலே ஆழ்ந்த இரங்கலையும் வீர வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் உள்ள கருப்பிடத்தை சார்ந்த ஜார்ஜ் பிளைட் மறைவுக்கு தமிழ்நாட்டிலே நாம் ஏன் இறங்க வேண்டும், இரங்கல் தெரிவிக்க வேண்டும்? ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் எதற்காக ஜார்ஜ் பிளைட் பழிவாங்கப்பட்டாரோ நிறவெறி, அதே போல ஹலோ அதே போல நமது நாட்டிலும் சாதி மத வேறுபாடுகளால் கொல்லப்படுகின்ற மக்கள், இன்றைக்கு அமெரிக்காவிலே கருப்பின மக்கள் 12%தான், ஆனால் அதே கருப்பின மக்கள் அமெரிக்க சிறைகளில் இருப்பது 33%. அதே போல நமது நாட்டிலே முஸ்லிம்கள் 17%தான், ஆனால் சிறைகளிலே அடைக்கப்பட்டிருப்பவர்கள் முஸ்லிம்கள் 35%. இந்த இன நிற சாதி மத வேறுபாடுகளால் இன்றைக்கு மக்கள் உலகம் முழுவதும் மூச்சு திணறிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆபிரகாம் லிங்கன் தொடங்கி மார்ட்டின் லூதர் கிங் வரை இந்த இனவெறிக்கு பழி கொடுத்த பின்னாலும் இந்த இனவெறி அடங்கவில்லை. அதே நேரத்திலே இன்றைக்கு உலகம் முழுவதும் அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற கொரோனா, லட்சக்கணக்கான மக்களை பழி கொண்ட கொரோனாவுக்கு கூட இன்னும் சில மாதங்களிலே மருந்து கிடைத்துவிடும், அந்த கொரோனாவை ஒழித்து விடுவோம் என்று அறிவியல் அறிஞர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்ற போது, நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக மனித வதை செய்து கொண்டிருக்கின்ற இந்த நிற மத சாதிய வெறி இன்னும் அடங்கவில்லை. இதற்கொரு மருந்தை, இதற்கொரு மாற்றை மனித சமூகம் கண்டுபிடிக்கின்ற வரைக்கும், அடைகின்ற வரைக்கும் நாம் ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் கருப்பர்கள் கொல்லப்பட்டாலும் இங்கே அதே வேற்றுமையோடு அல்லல் படுகின்ற நாம் அவர்களுக்காக குரல் கொடுப்போம். அந்த வேற்றுமைகளை ஒழிப்பதற்கு நாம் தொடர்ந்து இயங்குவோம். இந்த கூட்டியக்கம் சார்பிலே அந்த மக்களுக்கு துணை நிற்போம். அவர்களுக்காக ஐநா மன்றத்திலே என் டிமன் அவர்கள் சொன்னது போல ஐநா மன்றத்திலே பேச வைப்போம், மனிதநேயத்தை காப்போம். நன்றி, வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம்.
ஜார்ஜ் பிளைட்டுக்கு வீர வணக்கம். ஜார்ஜ் பிளைட் வீர வணக்கம். வீர வணக்கம், 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 வீர வணக்கம். ஆதி ஒழிப்பு போரிலே, ஆதி ஒழிப்பு போரிலே, சாவு கண்ட போராளிகளுக்கு, சாவு கண்ட போராளிகளுக்கு, வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், ஜார்ஜ் பிளைட்டுக்கு வீர வணக்கம். நன்றி. தோழர் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு நம்முடைய நன்றி. மிக அருமையாக ஒரு ஒப்பீட்டை சொன்னார். அமெரிக்காவில் கருப்பர்கள் எந்த அளவுக்கு சிறைச்சாலைகளில் நிரம்பி இருக்கிறார்களோ அதே போல இந்தியாவில் இஸ்லாமியர்கள் இந்திய சிறைகளில் நிரம்பி வழிகிறார்கள். இதுவே ஒரு சரியான எடுத்துக்காட்டு என்பதை ஒப்பீடாக சொன்னார். எனவே இணைந்து போராட்ட வேண்டிய அவசியம் குறித்து சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக நம்முடைய இனவெறிக்கு எதிரான குரலாக ஒலிப்பதற்கு ஆதி தமிழர் பேரவையினுடைய தலைவர் திரு அதியம்மான் அவர்கள் உரையாற்றுவார். தோழர் திரு அதியம்மான் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். அவருடைய குரல் சரியாக கேட்கவில்லை. தோழர்களே, அன்மியூட் பண்ணும். தோழர் அதியம்மான் அவர்கள் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பாடம், வெறுமனே அங்கே இருக்கிற கருப்பின மக்கள் மட்டுமே இந்த போராட்டத்தை அவர்கள் நடத்தவில்லை, அங்கே வெள்ளை இன பெண்களும் வெள்ளை இன எல்லோருமே அதிலே கலந்து கொள்கிறார்கள். அந்த கொலைக்கு காரணமான அவருடைய ட்ரக் என்று சொல்லக்கூடிய அவருடைய மனைவி உட்பட இந்த போராட்டத்திலே கலந்து கொள்கிறதாக செய்தி வருகிறது. நம்மை பொறுத்தளவு இங்கே இதை இந்தியாவிலே எப்படி நடைமுறைப்படுத்துவது, அங்கே கருப்பு இனம் என்கிற அடிப்படையில இருக்கிற அந்த விஷயம் இங்கே சாதி மதம் என்கிற அடிப்படையில இருக்கிறது. அந்த மதம் என்கிற அடிப்படை கூட மோடி வந்த பிறகு தொடர்ந்து இருப்பது சாதிய பாகுபாடு தான். நாம் எதிர்பார்க்கிறது சாதிய பாகுபாட்டால் கொல்லப்பட்ட இளவரசன்ட்டும்ார்ப்பணத்தை உருவாகியவர்களாக இருந்தாலும் சரி, இவர்களின் இயக்கத்தை தவிர, இயக்க தலைவர்களை தவிர மற்றவர்கள் வருங்கால எடுத்துட்டாங்க. மிக பெரிய அளவுல உண்மையிலே இந்த ஒருங்கிணைத்திருக்கிற அத்துணை தோழர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை ஆதித்தமிழர் பேரவித்தார்களே நாம் தெரிவித்து, வருங்காலங்களிலே இந்த
இந்த ஜார்ஜ் ஃபிளாய்டினுடைய அந்த தாக்கம் இந்தியாவிலே எப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஒரு பாடமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் சொல்லி இந்த அளவில் ஜார்ஜ் ஃபிளாய்ட் அவர்களுக்கு ஆதித்தமிழர் பேரவையின் சார்பிலோ தோழர்கள் சார்பிலோ வீர வணக்கத்தை தெரிவித்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.